ஹாய் ஹலோ எஸ்விபி வியூவர்ஸ் எல்லாருக்குமே என்னோட பெரிய வணக்கம். விஜய் நிச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஸ்பெஷலாக வந்து ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நவராத்திரினா நம்ம எல்லாருக்குமே தெரியும் குரு தான் ஸ்பெஷல். இப்போ நம்ம வந்து இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு குரு நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, இந்த நம்மளுக்குலாம் என்னென்னலாம் தர போகிறாங்க. செட்டியார்
தனியா என்னோட ஐடியால வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து புத்தனையும் தூக்கி மேல வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெரியவான்றது நம்ம அந்த ரிஷிகள்னு சொல்லுவாங்க, அந்த ரிஷி அதுக்கு மேல பெரியவா சுவாமிகள் ஆனப்ப அதுக்கப்புறம் நம்ம அப்பா அம்மா அவங்க கலசம் ஒரு தொம்புல வச்சு மஞ்சள் இன்னும் பிரம்மாண்டமா பண்றோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. வீட்டுக்கு வரும்ல இது மாதிரி பேசிட்டே இருப்பேன், எங்களுக்கு என்ன தெரியுங்க ஒன்பது நாள் பெண்களை குறித்ததுதான் பண்டிகை. இது லேடிஸ் ஃபங்க்ஷன், த்ரீ த்ரீ டேஸ் அந்த சரஸ்வதி கைவாள் மூணு பேருக்கு சேர்ந்தது. அந்த லேடிஸ் கம்பல்சரி மூணு கன்னியாக்கண்ணை கூப்பிட்டு ஒரு நாள் இந்த ஒன்பது நாளுக்குள்ள ஒரு நாள் கூப்பிட்டு கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ஏதாவது நம்மளால் ஆனால் முடிஞ்ச ஒரு ₹100 அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கைக்கு சந்தோஷப்படுற வளைகள், மீதான பெண்கள் சுண்டான உள்ள பொருட்கள், கண்ணாடி வளைவுகள், குங்குமம், மருதாணி, ட்ரெஸ் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மட்டும் தான், பசங்கலாம் வந்தா அப்படியே துரத்தி விடப்படும் அப்படியும் இல்ல. சரி ஓகே. ஓ எனக்கா உங்களுக்கு கிஃப்ட் இருக்கு. அப்படியே थैंक यू so much மாமி. இது பண்ணி வந்தவளா இன்னைக்கு ஆராத்திக்கு யாரேமே வெறுமா விழுந்தவளா அந்தமா. ஓகே இது என்னது எல்லாம் சொல்ற யூஸ் பண்ணுங்க. அந்த வெயிட் டைம் மேல. ஆமா. சரி தாராளமா எடுத்துக்கலாம். சரி ஓகே. இந்த குங்குமம் நாங்க வைக்க மாட்டோமே. எங்களுக்கு நார்மலா குத்தம் தைடி. ஓகே. அப்ப நீ வெச்சதா ஆவணும். ஆமா. மறக்கிறீங்க. சரி ஓகே. மேம் வந்து டீச்சர்ன்றதுனால அப்படிதான் மறச்சு மறச்சு பேசுவாங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எல்லாத்துக்கும் டெஃபினேஷன்லாம் கொடுத்துட்டீங்க, வந்த எனக்கும் வந்து பொங்கலாம் கொடுத்து அனுப்புறீங்க வீட்டுக்கு. ஓகேங்களா? ரொம்ப தேங்க்ஸ். சரி சரி ஓகே. இப்போ என்ன கேட்க போகிறேன்னா, இதனால வந்து என்ன யூஸ்? இப்போ நவராத்திரி ஒரு வருஷம் வந்து வேண்டிட்டு போகணும், இதனால வந்து என்ன பாரம்பரியம் கண்டிப்பாக கண்டிப்பாக வச்சுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட்ஸ்லாம் இருக்குல்ல வீட்டில் நல்லா வரைஞ்சு அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் என் பொண்ணு நல்லா பண்ணுவா, என் பொண்ணு ஜெயஸ்ரீ
ஓகே இப்போ வந்து நான் கேட்டேன்ல இந்த ஆர்ட்ஸ்னா யார் பண்ணுன்னு கேட்டதுக்கு வந்து இவங்க வந்து நம்ம டாக்டர் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே இந்த ஆர்ட்ஸ் நீங்கள் எத்தனை வருஷமா பண்ணிருக்கீங்க? ஓ அப்படி ஜாலியாக பண்ணுறீங்க. சரி ஓகே நம்ம வந்து நம்ம ஜெயிச்சுட்டுயா? சரி ஓகே படிக்கிறீங்களா? ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா? அப்போ ஜெயிச்சுட்டியாக்கா? சரி ஓகே இப்போ வந்து நீங்கள் சொல்லுங்கள் அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம்